இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ரைஸ் நம்ம வந்து இட்லிக்கு வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ரைஸ் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுத்துக்கும் வந்து செட் ஆகும். அதுக்கு தான் ரேஷன் ரைஸ் வந்து ஒரு பவுல் அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா பொட் அரிசி, இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ரைஸு, இது வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன். இன்னொரு கப்பும் போட ரேஷன் ரைஸ் வந்து ஒரு கப் பார்த்தீங்கன்னா இட்லி ரைஸ் வந்து ரெண்டு கப் எடுங்க, நம்மளுக்கு வந்து போதும். தென் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பு அந்த பொடி எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து இட்லி தோசை எல்லாமே சாஃப்டாக இட்லி வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி போட்டுட்டு வச்சிடலாம். நல்லா வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஓரடம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தாராளம் ஊற்றி வச்சிடலாம். நம்ம வந்து அப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கலாம், எப்போ வாஷ் பண்ணாதீங்க, அப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கூட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா வாஷ் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லிக்கு மாவு போடும்போது வாஷ் பண்ணிங்கன்னா சரி போயிடும். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும், தேங்க்யூ. வந்து இல்லையா, ஸோ அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து மழையும் இருக்கும் குளிரும் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனாலும் நல்லா வந்து புளிச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வரணும், அந்த இட்லியோட டோஸ் மல் வந்து வரணும், அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி டோஸ் மல் வந்து நல்லா வந்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இஞ்சி பாருங்க மாவு வந்து கேள்வி போட்டுருக்கு. நல்லா வந்து பீட் பண்ணும். பீட் பண்ணுறது ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ வி பீட்டட் நைஸ்லி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே தான். ஸோ இது வந்து அப்படி இருக்கட்டும். அண்டு நல்லா வந்து தனிஷி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தட்டு வந்து எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து கிளாத் போட்டு அதெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் டபுள் ஒர்க் ஆகும். ஸோ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் போட்டு ஜஸ்ட்டு ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஸோ மாவு வந்து எடுத்துட்டு அவ்வளோதான் நம்ம வந்து. ஸோ ஒரு கரண்ட் எடுத்துமா ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து முடியாக வந்து போகாமல் வந்து இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஒர்க்கு. ஸோ அண்ட் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஸோ ஐம் கோயிங் டு புட் இன் திஸ். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து போட்டுட்டோம். அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இது வந்து போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து போட்டுருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து போட்டுட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான இட்லி வந்து ரெடி ஆகிடும். சட்னி வந்து நல்லா வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ எம்மியான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பிரெஞ்ச் சட்னி. ஸோ தாபா ஸ்டைல் சட்னின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாலி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாளிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போடலாம். அண்ட் ஆயில் கொஞ்சமாக இட் இஸ் வெரி லெஸ் அமௌண்ட் ஆயில். அண்ட் தென் ஸோ பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிச்சிட்டு தான் நம்ம வந்து சட்னி செஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து பிரெஞ்ச் சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன். அண்ட் தென் பூண்டு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ டமாட்டா. ஸோ இது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வடை செஞ்சேன். ஸோ அந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த அதுதான் யூஸ் பண்ணி போகிறோம். ஸோ இதில் செஞ்சக்கா ஸோ இப்போ எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பூண்டு வந்து போடலாம். பூண்டு போட்டுட்டு
ஸ்பூன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து போட்டுக்கணும். அண்ட் தென் மிளகா, உங்களுக்கு வந்து காரத்துக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகா போட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த சைடு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறேன். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சைடில் நம்ம வந்து பார்த்தீங்க, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட் பண்ணி வச்ச கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து இது வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ இந்த சைடு கொஞ்சமாக வந்து சீர்க்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சீர்க்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணுறோம். இதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் கேஸ் கட்டிட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீமில் வந்து சூடில் வந்து பார்த்திங்களனாக்கா அது வந்து வெந்துடும். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்களன்னா பிரெஞ்ச் சட்னி பார்த்திங்கன்னா சூப்பராக வாசம் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். தேங்க் யூ ஸோ மச். ஹெல்தியான சட்னி அண்ட் தென் இட்லி. ஸோ நான் வந்து சாம்பார் வந்து வைக்கல. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து செஞ்சிடுவேன். ஸோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா எப்போன்னா சண்டே அப்படிப்பட்ட டைமில் தான் நான் வைப்பேன், பிகாஸ் ரெண்டும் வந்து செய்ய முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஷரி. சட்னி வந்து நல்லா வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து ஸோ எம்மியான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பிரெஞ்ச் சட்னி. ஸோ தாபா ஸ்டைல் சட்னின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாலி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாளிக்கு வந்து ரொம்ப ஈஸி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போடலாம். அண்ட் ஆயில் கொஞ்சமாக, இட் இஸ் வெரி லெஸ் அமௌண்ட் ஆயில். அண்ட் தென் ஸோ பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தால் சிப் தான் நம்ம வந்து சட்னி செஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காயணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, பிளேட்டுக்கு வந்து எடுக்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனில் எடுப்பாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஸ்பூன் கத்தி வச்சுக்கணும், இப்படி வந்து எடுத்துடுவேன். கத்தி இப்படி வச்சுக்கிட்டு ஸோ இதே மாதிரி எல்லா இட்லி எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னாக்கா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரஞ்ச் சட்னி. ஸோ இட் வில் கிவ் த குட் டேஸ்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மார்னிங், என்னோடய மார்னிங் டிஃபனு. ஸோ பாப்பாங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது தான் வந்து தருவேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகணும். நல்லா வந்து பாயில் ஆகணும். நல்ல
ஃபுல்லா பாயில் ஆகிருக்கு. அதான் பட்டை, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய், அண்ட் தென் பிரியாணி இலை, அப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி இலை சூப்பரா இருக்கும். நல்லா வந்து வதக்கணும், நல்லா வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டுட்டு பாலியம் வந்து போடணும். பாலியம் நல்லா போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடணும், நல்லா வந்து வதக்கிடணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி போடுறோம். இப்போ ஹோம் மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நறுக்கல் வந்து லாஸ்ட்டில் வந்து தூவி விடுவாங்க. பட் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து வாவ் சூப்பரான வரும், எம்மியாக இருக்கு. புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ராஜா புஜ்ஜி ராஜா பிராமண லுக்கு. சரி நான் தராட்டும் உனக்கு. பாய் செலோ ராஜா கம் பூஜி டெல் பாய் 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 பத்ரம் பேபி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு செல்லும் பாய் பத்ரம் ஓகேவா? ஆ அதுதான் ஜெர்கின் போட்டு போயிருக்கிறீங்க செல்லம். பத்ரம் அப்பா வர்றாங்க இருங்கோ. ஈவினிங் மத்தியானம் கூப்பிட்டு வரதுக்கு வரேன். ஹெல்தியான சட்னி அண்ட் தென் இட்லி. ஸோ நான் வந்து சாம்பார் வந்து வைக்கல. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து செஞ்சிடுவேன். ஸோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா எப்போனா சண்டே அப்படிப்பட்ட டைம்ல தான் நான் வைப்பேன், பிகாஸ் ரெண்டு வந்து செய்ய முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஷரி.